திடீரென தமிழக அரசையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டியிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை. முப்படைகளின் ராணுவ தளபதிக்கு ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தின் போது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டியிருக்காரு. தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அண்ணாமலை பாராட்டியிருப்பதால எச் ராஜா உள்ளிட்டோர் கோபத்தில் இருப்பதாக கூறப்படுது. தமிழக அரசும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் நூத்துக்கு நூறு சிறப்பாக செயல்படுவதாக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்து பதிவிடுவோர் கட்டாயம் கைது செய்யப்பட வேண்டும், அது உள்நோக்கத்தோடு இருக்கக்கூடாது என்று அண்ணாமலை கோரிக்கை. பொங்கல் பண்டிகைக்கு பரிசு தொகை வழங்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை கோரிக்கை. தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் மீட்பு பணியில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் தீயணைப்பு வீரர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்திருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை. தமிழக அரசு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் இந்தியாவிற்கே முன்னோடியாக இருக்கிறது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய அளவில் துரிதமாக செயல்பட்ட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். திமுக அரசின் செயல்பாடுகளுக்கு நூத்துக்கு நூறு மதிப்பெண் வழங்குவேன். திடீரென தமிழக அரசையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டிய அண்ணாமலை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் திமுகவிற்கும் இடையே தொடர்ந்து ஏழாம் பொருத்தமாகவே இருந்து வந்தது. பல்வேறு விவகாரங்களில் பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசு மீது குற்றச்சாட்டுகளை வச்சிட்டு இருக்காரு. அதுவும் சில நாட்களுக்கு முன்பு தமிழக அரசு மீதும் தமிழக காவல்துறை மீதும் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைத்த அண்ணாமலை, தமிழக காவல்துறையில் இருக்கக்கூடிய எந்த காவலர்களும் டிஜிபி சைலேந்திர பாபுவின் கட்டுப்பாட்டில் இல்லை என்றும் அவர்கள் அனைவரும் திமுகவின் சார்பாக செயல்படுகிறார்கள் என்று சர்ச்சைக்குரிய வகையில கருத்துக்களை தெரிவிச்சு இருந்தார். பாஜகவின் ஆதரவாளரும் யூடியூபருமான மாரிதாஸ் குன்னூரில் நடந்த ஹெலிகாப்டர் விபத்து குறித்து சர்ச்சைக்குரிய வகையில ட்விட்டர்ல ஒரு பதிவை போட்டிருந்தாரு. அந்த பதிவுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, காஷ்மீரை போல் தமிழகமும் மாறிக்கொண்டிருக்கிறது என்றும் காஷ்மீருடன் தமிழகத்தை ஒப்பிட்டு ட்விட்டர்ல அவர் ஒரு பதிவை போட்டிருந்தாரு. இந்த பதிவானது மிகப்பெரிய அளவுல தமிழகத்துல சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. எனவே சர்ச்சைக்குரிய கருத்தை சமூக வலைதளங்களில் பரப்புகிறார் என்ற காரணத்திற்காக யூடியூபர் மாரிதாசை தமிழக காவல்துறையினர் கைது செஞ்சாங்க. யூடியூபர் மாரிதாசின் கைதை கண்டித்து தமிழக பாஜகவினர் வாயில் கருப்பு துணி கட்டிக்கொண்டு போராட்டத்தில் குதித்தாங்க. யூடியூபர் மாரிதாசுடைய கைதானது கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக இருப்பதாகவும், திமுக அரசுக்கு எதிராக யார் கருத்து தெரிவித்தாலும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்கின்றனர் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுகளை வச்சிருந்தார். இது மட்டும் இல்லாம பாஜகவினரான தங்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும், நாங்கள் 17 மாநிலங்களில் ஆட்சியில் இருக்கிறோம், எங்களால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும் அப்படின்னு தமிழக அரசிற்கும் காவல்துறைக்கும் எச்சரிக்கை விடும் விதமாக பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தது மிகப்பெரிய அளவுல ஒரு சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இத்தோடு விட்டு விடாமல் பாஜகவின் மூத்த தலைவர்களோடு தமிழக ஆளுநர் வி என் ரவி அவர்களை சந்தித்து தமிழக அரசு குறித்தும் காவல்துறை குறித்தும் பாஜக தலைவர் அண்ணாமலை புகார் அளித்ததா கூறப்படுது. அண்ணாமலையின் இத்தகைய செயல்களுக்கும் சர்ச்சைக்குரிய பேச்சுகளுக்கும் அமைச்சர் சேகர்பாபு உள்ளிட்ட திமுகவினர் தக்க பதிலடியை கொடுத்துட்டு இருந்தாங்க. இவ்வாறு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கும் திமுகவிற்கும் இடையே தொடர்ந்து கருத்து மோதல்கள் நீடித்து வந்த நிலையில திடீரென திமுக அரசையும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டி பேசியிருக்கிறார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை. இது குறித்து திருவண்ணாமலையில செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முப்படைகளின் ராணுவ தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 13 ராணுவ வீரர்களுக்கு நடந்த ஹெலிகாப்டர் விபத்தின் போது தமிழக அரசு அதிகாரிகளும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் சிறப்பாக செயல்பட்டனர் என்றும், மீட்பு பணிகளில் ஈடுபட்ட அரசு அதிகாரிகள் தீயணைப்பு துறையினர் எல்லாம் துரிதமாக செயல்பட்டு மீட்பு பணிகளை மிகவும் வேகமாக செய்தனர் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டியிருக்காரு. தங்களுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் ஹெலிகாப்டர் எரிந்து கொண்டிருக்கும் போதே மீட்பு பணியில் ஈடுபட்ட தீயணைப்பு வீரர்களின் பணியானது அளப்பரிய பணி என்றும், ஹெலிகாப்டர் விபத்து நடந்தது என்று தகவல் அறிந்ததும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக களத்திற்கு சென்று பணியாற்றியதும் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் என்று, இத்தகைய செயல்பாடுகளுக்கு நூத்துக்கு நூறு மதிப்பெண் வழங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. தமிழக முதல்வரில் தொடங்கி கடைக்கோடி மனிதன் வரை அந்த 3 நாட்களும் செய்த பணியானது பாராட்டுதலுக்குரிய செயல்கள் என்றும், இத்தகைய செயல்களால் இந்தியாவே போற்றக்கூடிய மாநிலமாக தமிழகம் திகழ்கிறது என்றும், தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளால
இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் தமிழகத்தின் மதிப்பு உயர்ந்திருக்கிறது என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பாராட்டியிருக்காரு. எதிர்க்கட்சிகளால் எந்த வகையான குற்றச்சாட்டுகளையும் சுமத்த முடியாத அளவிற்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டு இருக்கிறார் என்றும் அவரை யாரும் விமர்சிக்க முடியாத அளவிற்கு தன்னுடைய செயல்பாடுகள் மூலம் தன்னை நிரூபித்து காட்டியிருப்பதாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகள் குறித்து அண்ணாமலை பேசியிருக்காரு. இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலைகளில் தமிழக அரசுடன் பாஜக இணைந்து செயல்பட தயாராக இருக்கிறது என்றும் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலை நடைபெற இருக்கக்கூடிய நகர்ப்புற தேர்தலுக்கு பாஜக தயாராக இருக்கிறது என்றும் திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி வரக்கூடிய தேர்தலில் வாக்குகளை சேகரிப்போம் என்று அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிடுவோர் மீது தமிழக காவல்துறையினர் தேசிய பாதுகாப்பு சட்டம், குண்டர் சட்டம் ஆகிய சட்டங்களை பயன்படுத்தி கைது செய்கிறார்கள் என்றும் இது கருத்து சுதந்திரத்தை நசுக்கும் செயல் என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காரு. நாட்டின் இறையாண்மைக்கு எதிராக செயல்படுவோர், கருத்துக்களை பதிவிடுவோர் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான், ஆனால் உள்நோக்கத்தோடு அவர்களை கைது செய்வது இருக்கக்கூடாது என்றும் பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. தமிழக அரசு மீதும் திமுக தலைவர் மீதும் சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் பாராட்டக்கூடிய வகையில் செயல்படுகிறார்கள் என்று பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழக அரசையும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் பாராட்டியிருக்காரு.